நாங்கள் ரெட்மி இன்டீரியர்ஸ் கோயம்புத்தூருங்க. நாங்கள் இப்போது டோட்டல் ஃபுல் ஹோம் இன்டீரியரில் பண்ணி கொடுத்துருக்கோம், கமர்ஷியல் இன்டீரியரில் பண்ணிட்டு கொடுத்துருக்கோம். அதில் நாங்கள் பிவிசி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது நாங்கள் சில கஸ்டமர்ஸ் நான் டவுட்ஸ் நிறையா இருக்குதுங்க, என்னென்னா செட்ஸன் போட்டு பண்ணலாமா போடாமல் பண்ணலாமா டவுட் இருக்குது. அது போக சில கஸ்டமர் செட்ஸ் தான் என்னென்ன தெரியலைங்க. ஆனால் சில இன்டீரியர் என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் கம்மி, கஸ்டமர் கம்மி வரை கேட்குறதுனால செட்ஸன் எல்லாம் பண்ணிடுறாங்க. அந்த செட்ஸன் உள்ள அமௌண்ட் லெஸ் ஆயிடுது இல்லைங்களா. ஸோ தாராளமாக நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு பண்ணி கொடுத்துட்லாங்க. அதனால என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க தெரியுமா கஸ்டமர்ஸ் எல்லாமே, கையோட டோர் இறங்கிடுது, துரு பிடிச்சிருது, பீலாகி தண்ணி உள்ளே போய் பூச்சி சீக்கிரம் வந்துடுதுங்க. ஏன்னா பிவிசி ஆலோ இல்லைங்களா, அப்போ அந்த ஹாலோக்குள்ளே ஃபுல்லாகவே பூச்சி உள்ள போயிடுது. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக 6 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் இல்லாமல் கஸ்டமர் திருப்பி எங்களுக்கு கூப்பிட்டுறாங்க. சார் தப், நீங்கள் எவ்வளோ குவாலிட்டி சொல்கிறீங்க, நாங்கள் குவாலிட்டியை சூஸ் பண்ணிடுறோம், பட் செட்ஸன் போடாமல் செட்ஸன் போடாமல் நாங்கள் பண்ணிட்டோம். இதனால் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகுது, நீங்கள் பண்ணி கொடுங்க சொல்லி நாங்கள் இப்போ சீட்டுன்னு என்ன செட்ஸன்னா என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இது பிவிசிங்க இல்லைங்களா, பிளாஸ்டிக், பிளாஸ்டிக்னாவே வாட்டர் ப்ரூஃப் தான், ஓகேங்களா, அதை டவுட் எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள் இது ஷீட்டு, இது செட்ஸன், ஓகேங்களா. இந்த ஷீட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு 6.5 லென்த் பார்த்தீங்கன்னா 2, ஓகேங்களா. இது செட்ஸன், இது பார்த்தீங்கன்னா லென்த் மட்டும் தான் வரும், இதில் வந்து ஒரு செட்டு வந்தால் 2 பீசஸ் வருங்க, அதில் 9.5 அடி வருங்க, ஓகேங்களா. அப்போது இதில் செட்ஸன், ஓகேங்களா, அந்த செட்ஸன் இல்லாமல் செட்ஸன் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹாலோவாக தான் ஷீட் இருக்குங்க, எங்கெங்கே ஸ்க்ரூ பண்ணுறோமோ அங்கே உட்டு இன்செர்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா. அந்த உட்டு பார்த்தீங்கன்னா இது செட்ஸன் உட், இது ஷீட் உட், இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. ஷீட் உட விட செட்ஸன் உட் பெருசுங்க, ஓகேங்களா. இது செட்ஸன் உட், ஷீட் உட். அப்போ நம்ம ஷீட் உட இன்செர்ட் பண்ணிட்டோம், இப்போ செட்ஸன் போடாம சொல்றேன், ஷீட் உட இன்செர்ட் பண்ணிட்டோம். இது ஸ்க்ரூ பண்ணுவோம், ஓகேங்களா, ஸ்க்ரூ பண்ணுவோம், இதுக்கு மேல லேயர் ஒட்டுவோம். அப்புறம் நாளை ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவோம்னா லேயர் லைட்டாக பீல் ஆகும், பீல் ஆகும்போது தண்ணி உள்ளே போகும், தண்ணி உள்ளே போகும்போது இங்கே க்ளோஸாக இருக்கு இல்லைங்களா, டோர் வெயிட் ஆகும், வெயிட் ஆகும்போது தண்ணி உள்ளே இருக்கும்போது பூச்சி உள்ளே போகும், உள்ளே போகும்போது நிறையா ஹோல்ஸில் பூச்சி போயிடும், அவங்களால் க்ளீன் பண்ண முடியாதுங்க. அடுத்தது உட்டு உப்பும், உப்பும்போது ஸ்க்ரூ துருப்பிடிக்கும், ஸ்க்ரூ லூஸ் ஆகும், இங்கே துருப்பிடிக்கிறத இன்ச்சஸ் இங்கே மாட்டுவோம், அதுவும் துருப்பிடிக்கும், ஹேண்டில் துருப்பிடிக்கும். அப்புறம் டோர் வெயிட் ஆகும்போது ஃப்ளோரில் உரசும், ஏன்னா டோருக்கும் ஃப்ளோருக்கும் பார்த்தீங்கன்னா 1 mm 2 mm தான் இருக்குங்க. அப்போ டோர் உரசும் போது என்ன ஆகுனா டோர் வெயிட் ஆகி, தண்ணி உள்ள போகும்போது டோர் வெயிட் ஆகி உரசும் போது நீங்கள் அது ஈஸியாக விட்டுருவீங்க இல்லைங்களா. ஒரு டோர் கண்டால் தான் நீங்கள் அது ப்ராப்ளம் பார்ப்பீங்க, லைட்டாக லூஸ் ஆனால் உங்களுக்கு தெரியாதுங்க, லைட்டாக லூஸ் ஆனாலே நம்ம டைப் பண்ணணும், நம்ம அது யாரும் பண்ணுறதில்ல. இப்போ லூஸ் ஆகும்போது இந்த டோருக்கு இந்த டோர் லைட்டாக ஒரு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ ரெண்டுமே என்ன ஆகுனா முட்டிகிட்டே இருக்கும், டோர் ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது டச் ஆகி இந்த டோரும் வீக் ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா டோருமே கலந்துருங்க செக்ஷன் இல்லாமல் பண்ணிங்கன்னா. இதே செக்ஷன் போட்டு பண்ணீங்கன்னா பாருங்க, இந்த வுட்டு மெயினாக பாருங்க, இது செக்ஷன் வுட், இது ஷீட் வுட், இதில் ஸ்கூப் பண்ணுறக்கும் இதில் ஸ்கூப் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. இது ஒரு மோதல் லைஃப் செக்ஷன் வுட் போட்டு பண்ணால் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்போ இன்னொன்று இந்த செக்ஷன் திக்னஸும் சீட்டு திக்னஸும் இதில் டிஃப்ரென்ஸ் வேரியேஷன் ஆகுதுங்க, ஓகேங்களா. என் இன்டீரியர் வேறு இன்டீரியர் வந்தாங்கன்னா கேட்கும்போது சார் எது சீட்டு எது செக்ஷன் பார்த்துட்டு ரெண்டுமே தொட்டு ஃபீல் பண்ணி பாருங்கள், சீட்டை விட செக்ஷன் திக்னஸ் ஜாஸ்தி. அப்போது நம்ம இதே மாதிரி என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி 4 சைட்லையுமே இப்படி கவர் பண்ணிடுவோம், கவர் பண்ணிவிட்டு இந்த பெரிய வுட்டு இல்லைங்களா இதில் சென்டர் ஸ்கூப் பண்ணும்போது இது வெளியே விடியாதுங்க. இதே சின்ன வுட்டில் ஸ்கூப் பண்ணும்போது என்ன ஆகும்னா கண்டிப்பாக வெளியே சான்ஸ் இருக்குது, மாற்றி பண்ணணுன்னா வுட்டு பிரேக் ஆகிடும், இன்றைக்கி நல்லாயிருக்கும், ஒரு அதே மாதிரி தான் 6 மந்த் 1 இயரில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். அப்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த 4 சைட்லேயே கவர் பண்ணிடுவோம் செக்ஷன் போட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஷீட்டு இந்த 4 சைடுமே செக்ஷன் கூட் பண்ணிடுவோம் பாருங்க. ஃபுல் லென்த் ஃபுல்லாகவே விட்டு கொடுத்துருப்போம், எங்கெங்கே ஸ்க்ரூ பண்ணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி 1 by 1 2 நம்ம இங்கே விட்டு கொடுப்போம் இல்லைங்களா. அப்போ சீட் விட்டுக்கும் இந்த விட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணும்போது இதுலேயே லைஃப் கம்மியாயிருங்க, சீட் விட்டு போட்டீங்கன்னா லைஃப் கிடைக்காதுங்க, மோர் தென் இயர்ஸ் வந்து கொடுக்குறதுனா செக்ஷன் விட்டு போட்டால் தான் கிடைக்கும். அப்போது இந்த ஹேண்டில்கிட்ட வந்து நம்ம இங்கே விட்டு கொடுக்க மாட்டோம் ஹேண்டிலில். அப்போது செக்ஷனோட சீட்டு திக்னஸ் கொஞ்சம் கம்மி, அப்போ இதில் தாங்குமா இது தாங்குமா உங்களுக்கே தெரியுதான் பார்த்து நல்லா திங்க் பண்ணுங்கள். அடுத்த விஷயம் ப்ரைஸ்,
இப்போ நாங்கள் வந்து அப்ரோச் பண்ண சொல்கிறேங்க, ஒரு 300 நான் ஸ்கொயர் ஃபீட் ரேட் நான் கொடுக்குறேன். செட்ஸை இல்லாமல் பண்ணோம்னா அந்த ப்ரைஸ் அவர் 30 ரூபா கம்மி பண்ணலாம், 20 to 30 ரூபீஸ் கம்மி பண்ணலாம். அதில் குவாலிட்டி டிஃபர் பண்ணும்போது அதில் ஒரு 30 ரூபீஸ் பண்ணலாம். மொத்தம் ஒரு 50 to 60 ரூபீஸ் நீங்களே கம்மி பண்ணிக்கலாம் செட்ஸ் இல்லாமல் பண்ணும்போது. அப்போ நான் 300 ரூபாய்க்கு நான் ப்ளஸ் ஸ்கொயர் நான் கொடுக்குறேன். வேறு இன்டீரியர் வாங்கினா 250 ரூபாய் கொடுப்பாங்க. 250 ரூபா சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 20 ரூபீஸ் லெஸ் பண்ணுவீங்க, ஆ ஓகே சொல்லி பண்ணிடுவீங்க இல்லைங்களா. ஓ அவங்க 300 சொல்லுவாங்க, இவங்க 250 ரூபாய் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரைஸ் கம்மியாகி சொல்லிட்டு நீங்கள் பண்ணுவீங்க. பட் அது லைஃப் வருமானம் வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ளைவுட் லுக்கில் வேணும். ஏன்னா 30 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்கு ப்ளைவுட், ஓகேங்களா. அதில் என்ன பண்ணால் ப்ளைவுட் லுக்கில் வேணும் நம்ம டிசைன் பண்ணிட்டோம். ஒரு எந்த பொருளுமே ஒரு டிபெண்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரி தான் ப்ளைவுட் மாதிரியே நம்ம பிவிசி வேணும் ஃபிக்ஸ் ஆகிடும். அதுவும் சரி சரி இன்டீரியர் பல இன்டீரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, செக்ஷன்லாம் பண்ணால் அவங்க ஒரு மார்ஜின் நிற்கிறதுனால நீங்கள் கேட்குற டிசைனில் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ளைவுட் லுக்கில். அதை ப்ளைவுட் லுக்கு பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க பாருங்கள். இது ப்ளைவுடுங்க, இது பிவிசி. ப்ளைவுட் சாலிடாக இருக்கும், பிவிசி இந்த மாதிரி ஹாலோவாக இருக்கும். அப்போ இங்கே ஒட்டி இன்செர்ட் பண்ணிடுவாங்க, ஸ்கூப் பண்ணிடுவாங்க. அது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேயர் ஒட்டுவாங்க. இது ப்ளைவுட்டில் லேயர் ஒட்டும்போது ஃபுல் பேஸ்ட் போட்டு ஒட்டும்போது இது ஒரு மோர் தென் மந்த்ஸ் இயர்ஸ் அந்த மாதிரி பிடிக்கும். இதில் எங்கே பேஸ்ட் போடுவீங்க, இங்கே போட முடியாது. இந்த ஏஜில் தான் நிற்கும். இது நிற்குமா? கண்டிப்பாக நிற்காது. இதில் ஃபுல்லாக போட்டுட்டு இப்படி ஒட்டிடுவாங்க. ஸோ நாளாக டோர் இறங்கும் போது இந்த டோரும் 1 mm 2 mm தான் இருக்கும். அப்போது இது உரசும் போது இந்த லேயர் ஃபீல் ஆகிடும். ஃபீல் ஆகும்போது என்ன ஆகும்னா அப்படியே ஒளிஞ்சு வரும். உங்களுக்கு அப்போ தெரியாதுங்க, நீங்கள் விட்டுருவீங்க, கேஷில் விட்டுருவீங்க. டோர் கண்டால் தான் அது ப்ராப்ளம். இது விழுஞ்சா அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். லைட்டாக விழுந்து என்ன ஆகுனா அங்கே சிசரும் கத்தி வச்சு நைஃப் வச்சு கட் பண்ணி விட்டுருவீங்க. அப்போ என்ன ஆகுனா அதுக்கு மோடி ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகும்போது பூச்சி உள்ளே போகும், தண்ணி உள்ளே போகும், உட்டு வந்து பல்ஜ் ஆகும். பூச்சி உள்ளதுனால உட்டு போயிடும். அப்புறம் தண்ணி உள்ளே இருக்கிறதுனால ஸ்க்ரூவெல்லாம் துருப்பிடிச்சு இன்ச்சஸ் துருப்பிடிச்சு அது துருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பிடிச்சா அங்கே நிற்காதுங்க, கண்டினியூ ஆகும் துருப்பு முட்டும். ஓகே, அது ஸ்டாப் பண்ண முடியாது. அது ஸ்டார்டிங்லேயே நம்ம ரஸ்ட் ஸ்ப்ரே வாங்கி அடிச்சு விட்டால் தான் க்ளீன் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போது செக்ஷன்லாம் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வருங்க. ஒன்று ப்ரைஸ் கம்மி இல்லைங்களா, லோ குவாலிட்டிக்கும் ஹை குவாலிட்டிக்கும் உள்ள ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். செக்ஷன் இல்லாமல் போட்டால் பண்ணேன்னா அது 20 to 30 ரூபீஸ். மொத்தம் 50 ரூபீஸ் கம்மி பண்ணியே பண்ணலாம். எங்கனாலே பண்ணி தர முடியும், முடியாது இந்த ஆப்ஷனே இல்லைங்க, பண்ணி தரலாம். பண்ணி கொடுத்தீங்கன்னா லைஃப் ஒருமான வராது. ஸோ அதனால தான் நாங்கள் செக்ஷன் போட்டு தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ வரையுமே பண்ணி கொடுத்துருக்கோம். வர கஸ்டமர்ஸ் சார் குட் உள்ளுக்கு வேணும்னு சொன்னாவும் நாங்கள் மேடம் அது லைஃப் வராதுங்க சார், இது லைஃப் வராதுங்க, இது ஸ்ட்ரென்த் இருக்காதுங்க, உங்களுக்கு லைஃப் வேணுமா வேண்டாமா. ஏன்னா நீங்கள் ப்ளைவுட் வந்து லைஃப் வராது, மெயின்டைன் பண்ண முடியலன்னு நினச்சுனா பிவிஎஸ்க்கு வரீங்க. நீங்கள் அதுலேயும் அதை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி லுக்கு வேணும்னு சொல்லும்போது பண்ணும்போது லைஃப் கண்டிப்பாக கிடைக்காதுங்க. அடித்து சொல்லலாம் ஓகேங்களா. இந்த இஷ்யூவில் வருங்க. ஒன்று போட்டு பார்த்தா தான் நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய ஃபீட்பேக்கு அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் சொல்கிறதுனால தான் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் பார்க்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தான் நாங்கள் இப்போ வரையுமே நாங்கள் செக்ஷன் போடாமல் பண்ணி கொடுக்கறது இல்லைங்க ஓகேங்களா. அது போக நாங்கள் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி பிவிசி மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ப்ளைவுட்டு கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கு எல்லாம் இன்டீரியர் ஃபுல்லாமே குவாலிட்டியாக தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் அது பண்ண முடியாதனால தான் பிவிசி பண்ணுறோம். அதில் நம்ம விலை கம்மி போகும்போது நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே. ஸோ ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பிஃபோர் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். அது முடிய மாட்டேதுங்க. அது போக நாங்களே அதே செக்ஷன்லாம் பண்ணோம்னா என்னால் புது கஸ்டமர் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியாது. கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுக்கே கரெக்டாக போயிடும். அது மார்க்கெட்டில் நாங்கள் நேரத்தில் நிற்க முடியுமா, நிற்க முடியாதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துருக்கவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. பிவிசி என்னென்னு உங்களுக்கு எல்லாமே தெரியாதுங்க. நாங்கள் ஒவ்வொரு வீடியோ நாங்கள் போஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக நாங்கள் பிவிசி பொறுத்த வரையும் ஃபஸ்ட் குவாலிட்டி மட்டும் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றவங்க மாதிரி மற்ற இன்டீரியர் மாதிரி நாங்கள் கமர்ஷியல் உள்ள பிவிசி பாத்ரூம் டோரில் விலை கம்மியான மெட்டீரியலில் எடுத்து நாங்கள் பண்ணி தரது இல்லைங்க ஓகேங்களா. நீங்கள் உங்களுக்கு குவாலிட்டியாக வேணும், லைஃப் வேணும் ஓகேங்களா, எங்கள் ரெட்மி சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் குவாலிட்டியாகவும் உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த லைஃப் கூட டபுளாக உங்களுக்கு கிடைக்குங்க. தேங்க்யூ. நீங்கள் எங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பிவிஸ் பற்றி எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.